நீ ஆனா பாத்தீனா சாமியார் மாதிரி இருக்குது, நீ சூஸ் பண்ணது பாவம். அவங்களுக்கு வேலை கொடுக்குது, சும்மா கை கட்டி நின்னுக்கிறாரு, வேலை செய்யட்டோன்ட்டு எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி வச்சுனுக்குற. நீ நல்லா இருந்தா வயிறா வண்ணாந்தாலியா அவங்களுக்கு? அப்புறம் ஏதாவது வாயில வந்துடும் எனக்கு. உன் லீவு அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண எங்க வந்திருக்கு? எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க. எக்ஸ்ப்ளோர் தாண்டி நம்ம ஒரு சேலஞ்சோட நான் வந்திருக்கேன். ஆமா, நான் ஒரு வெறுங்கை விசிட் வந்தா வெறுங்கை விசிட் போகணும்னா புது வீட்டுக்கு சுத்தணுமா? ஹலோ, ஃபைனலி ஃபவுண்ட் இட். இது வந்து இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, நயன்தாரா ஸ்டைல். இந்த கையில வாட்ச் கட்டிருப்பாங்க, இதெல்லாம் போட்டுருப்பாங்க, அதனால நாங்களும் எடுத்து. நீ ஆனா பாத்தீங்கன்னா சாமியார் மாதிரி இருக்குது, நீ சூஸ் பண்ணது கையெல்லாம் காமிக்குது. பெருந்து இதுல இப்ப ராகா வச்சு வாங்கி கட்டணும், ரவுண்ட் டைல் வச்சு, அப்பதான் இது இன்னும் நல்லா இருக்கும். அது நிறைய பொறுக்கினே இருக்குது பாவம். அவங்களுக்கு வேலை கொடுக்குது, சும்மா கை கட்டி நின்னுக்கிறாரு, வேலை செய்யட்டோன்ட்டு எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி வச்சுன்னு நீ அவனுக்கு பர்ஃபெக்டாக சொல்லுவேன். கிளாஸ் கூட போய் சொல்லுவோம் உங்ககிட்ட. காசு கொடுக்குறவங்களுக்கு எதுவுமே நல்லா இருக்காது. ரெடி ஓசியில் வாங்கி போட்டால் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதனால நீ பே பண்ணு, நாங்கள் போடுவோம். என்ன நாங்களாம் பித்து பிடி வாங்கின செகண்ட் அதே கடையில் வாங்கினதுக்கு அப்புறம் தானே போடுறீங்க, அதனால பிரச்சனை இல்லை, போடுங்க. ஓ, இது எல்லாமே தனித்தனியாப்பா? ஜென்ஸ் போட மாட்டாங்க. பாரு, உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு போறத ஆஃப் பண்றதுக்காக உனக்கு பாரு ஷூ. நல்லா இருக்கு. ஆனா இந்த கையில தான் வாட்சும் கட்டணுமா? ஆமா, இப்படிதான் போடும். நீ கட்டுன்ட்டு இருக்க வாட்ச் வேற, அதனால அந்த மாதிரி. கண்ணுக்கே தெரியலையா? இந்த சில்வர்க்கா? சில்வர்க்கு ஏத்த மாதிரி பாரு பாப்பா. அப்படி காட்டுப்பா, பாக்கலாம் எப்படி இருக்குது. நீண்டா
சந்திரமுகி மாதிரி இருக்கா? நல்லா தான் இருக்கு. என்ன நெக்கு க்ளோஸ் நெக் போடணும் இது. இது அந்த சில்வர் கலர் ட்ரெஸ்க்கு சூட் ஆகுமா? சூட் ஆகாது. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம் எடுத்துருக்கோம். என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்போ நான் நீ ஒன்று தேக்கி தந்தனால எடுத்தியாப்பா, எடுக்கலையா? தெரியும். அடுத்தது என்னப்பா? ஃபேஷியல் ஸ்க்ரப்பர். இது ஒன்று வாங்கணும். அந்த அத்தர் நல்லா கமகமன்னு இருக்கணுன்றதுனால அத்தர் நம்மளுக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் அவர் சொன்னால் போல் நல்லாயிருக்கும். ஒன் மேனாப்பா, ஒன் மேன்னார். ஸோ அந்த ஒன் மேன் ஒன்று எடுத்திருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. நம்ம சும்மா வந்தோம், கட்சியில் என்னென்னமோ வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் போயாச்சு. தள்ளப்பட்டுட்டேன் நான் பகிரங்கமாக. இங்கே இப்படி இருக்கும் நீ தெரிஞ்சிருந்தா கூட்டி வந்துருக்க மாட்டல. கூட்டி வந்து சப்ஸ்கிரைபர் ஆமா, அவரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆமா, அவரோட ஷாப் ஆச்சு. அதனால சரின்ட்டு வாங்கணும். நம்ம நல்லா இருக்கும் இல்லை? வரல நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? போதுமா, தெம்பா சாப்பிட்டு திரும்பி கிளம்பிடணும். நீங்கள் எங்கே திரும்பி சாப்பிட்றதுக்கேவா? வயிறா வண்ணாந்தாலியா அவங்களுக்குலாம்? என்னது புரியல? தயிர் சாதம் வாங்கி கொடுத்தா? கண்டிப்பா. ஆரியாஸ்லயா, ஆனந்தாஸ்லயா, ஏ டு பிலயா? தயிர் சாதம் தானே கேக்குது? கேக்குது. என்ன ஆட்டு பண்ணி ஆட்டுப்பா, கையா ஆட்டுப்பா? நீனு டைசன்ல டைசன்ல போய் நீ வாங்கணும் அப்படின்ற குறிக்கோளை கொண்டு இருந்தானே எனக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ. நைட்டு நீ தூங்கும் போது மண்டையில் இருக்கிற முடியை வலிச்சு எடுத்துருவேன், கட் பண்ணலாம் மாட்டேன், வலிச்சிடுவேன் அப்படியே ஒத்த பக்கம். அப்படியே அந்த இந்த கார்த்திக் படத்தில் இங்கே வாங்க, இங்கே வாங்க, மே என்ன மே சொல்லுமா அப்படின்னு அட்டுட்டு, யாரா இது இப்படி வலிச்சு எடுக்கிறதுன்னு வாங்கல, அந்த லேடி மாதிரி ஒன்று ஆகிடுவேன். வீடியோ எல்லாரும் பார்க்கும்போது சிரிப்பாங்கப்பா. நமக்கு என்ன வேணும்? மக்களை சந்தோஷப்படுத்தணும். ரொம்ப இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலான்னு திரும்பி இங்கேயே அந்த செயினுக்கு வந்துருக்கிறோம். போட்டு பாடுறாச்செல்லாம் அதான் நல்லா இருக்கா? சரி ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இன்னைக்கு வந்து எதுக்காக நம்ம வந்து ஷாப்பிங் எல்லாம் நிறைய போயிருக்கோம்னா, தீபாவளி பெருசா இல்லாம, தீபாவளிக்கு தீபாவளி இல்லாம நமக்கு ஒரு ஈவெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்குள்ளே வந்து அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் போடுறதுக்கு நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா நார்மலா வந்து நாங்க என்ன சொல்றது, இவ காலேஜ் போறதுக்கும் நம்ம லோக்கல்ல டூர் போறதுக்கும் அந்த மாதிரிதான் நம்ம பை பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கிட்ட பார்ட்டி வேர் ட்ரெஸ் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல. கொஞ்சம் ஈவெண்ட், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம பிராண்டடா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எதையுமே நாங்க எடுத்து அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஒன் டைம் நமக்கு என்ன வரப்போது யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி நாங்க யோசிச்சுட்டு நாங்க அந்த மாதிரி எடுக்கல. அப்புறம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் வச்சிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அந்த இடத்துல போட்டு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இப்ப பர்ச்சேஸ் பண்ணா அதுவும் இல்லாம அதுக்கு தேவையான அக்சசரிஸ் என்னோட 4000 ரூபாயோட இன்னும் டாடி எனக்கு கொடுத்த சேலஞ்ச்ல நான் தோத்துட்டேன். வெறும் 500 ரூபாய் மட்டும்தான் செலவு பண்ணேன். அப்புறம் ஏதாவது வாயில வந்துடும் எனக்கு. நீ எத்தனை பொருள் வாங்கிருக்கிற? ஒரு பவுன் செஞ்சு தருவாங்களா? இதுல ஒன்னு ஒரு பிரேஸ்லெட் காணும், ஒன்னு ஒரு ஒரு டிசைன் போன, எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. அதனால டாடி எனக்கு 4 தான் வாங்கி கொடுத்தாரு. நாலு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகும். நானும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகும்.
ரொம்ப ஹையா இருந்தது. ஒரு செருப்பு கெட்ட கேடுக்கு வந்து 1900 நாங்க நீங்களே வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரி நமக்கு குவாலிட்டி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம வாங்குனது இல்ல. இது நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா வந்துட்டு ஹோம் மேட் பண்ண ஃபேஷியல் ஸ்க்ரப்பர் ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ட்ரை பண்ணி வந்துட்டு அத்தர் ஒண்ணு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு இவ்வளவுதான் சுத்தணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நல்லா ஜாலியா சுத்தணும் வந்தோம். நீங்க ஜாலியா இருந்தது. இதே மாதிரி வந்துட்டு டாடி எங்களை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டு போவியா? ரெடி அதப்புறம் பாக்க செலவு பண்ணாம வந்தீங்கன்னா கூட்டு போவேன். செலவு பண்ணாம தானே யார் சொன்னா ஒரு மனுஷன் இது கூட வாங்காம வரணும்னா எப்படிப்பா? சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.